ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு புது வீடியோ. மார்வல் ஸ்டுடியோஸோட அடுத்த படம் தான் பிளாக் பேன்தர் வகாண்டா ஃபார்எவர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா வந்து மார்வல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சாண்டிகோ கொமிக்கோனில். ஸோ எத்தனை பேர் நம்ம பிரேக் டவுன் வீடியோ பார்க்கலையோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்வல் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படமால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. பிகாஸ் ஃபேஸ் ஃபோரில் வந்த எந்த பெரிய படமுமே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக போகலை, எக்ஸப்ட் நம்ம ஸ்பைடர் மேன் நோயும். ஸோ ஃபேஸ் ஃபோரை காப்பாற்ற போகிற ஒரு படமா இந்த படம் இருக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குதுங்க. பிகாஸ் ட்ரெய்லர் கட் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ட்ரெய்லர். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணுறேன்ட்டு. அண்ட் மார்வல் நிறைய சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கிறது பிளாக் பேன்தர் வகாண்டா ஃபார்எவரில் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயத்தை வந்து வந்து எக்ஸ்பெக்ட். பட் என்னோட கோரிக்கை என்னன்னா வந்து டிவி ஸ்பாட் மூலமாகவும் ட்ரெய்லர் மூலமே பார்த்திங்கன்னா எதையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. எப்படி நம்ம டாக்டர் சின்ன மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிக்கு பண்ணாங்களோ, அண்ட் மார்வல் இந்த படத்துக்கான சில சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் நம்ம நேம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் உக்காண்ட ஃபோரில் வில்லனாக வர போகிறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம ஐநாட் ரீரி வில்லியன்ஸும் இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க. அந்த ரெண்டு விஷயத்தையும் கன்ஃபார்ம் செய்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் அவங்க ரெண்டு பேர் ஷார்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான். பிகாஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஐநாட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐநாட் சீரீஸில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்கன்னு நினச்சிருந்தாங்க. பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் உக்காண்ட ஃபோரோட ட்ரெய்லர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், ஐநாட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் உக்காண்ட ஃபோர்லேயே காமிக்க போகிறாங்க. அந்த அது கேமியாவெலாம் இருக்க போகிறதுல ஃபுல் படமுமே அவங்க ட்ராவல் ஆக போகிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு சூப்பர் ஹீரோ வந்து நம்ம மார்வலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் செய்ய போது. ஸோ இப்போ என்ன லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்குன்னா ஐநாட்டோட ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டாய்ஸ் மெர்க் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து லீக் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு சூட்டு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் அப்படின்னு வந்து இருக்குது. நம்ம அந்த வைப்ரேனியன் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப் மாடலை நம்ம பார்க்கலாம். இந்த சூட் மூலக்கவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வக்காண்டாவோட டெக்னாலஜி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் ரெண்டாவது சூட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா செம்ம அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஐனோட சூட் வந்து காமிக்ஸ்ல எக்ஸாக்டா வந்து நம்ம அயன்மேன் சூட் மாதிரி தான் இருக்கும். பட் படத்துல ரொம்பவே டிஃபரெண்டா கொடுக்க போறாங்க. இப்ப நம்ம பாக்குற பிக்சர் வந்து ஜஸ்ட் அ டாய், பட் படத்துல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டாய்ஸ் மெர்சண்டைஸ் சைட்ல இருந்து லீக் ஆயிட்டு இருக்குது. லெகோ சைட்ல இருந்துமே ஒரு டாய் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டாய் வந்து லைக் எப்படின்னா வந்து நம்ம பிளாக் பேந்தர் வந்து ஷிப்ல இருந்து குதிச்சு நம்ம நேமார் கூட சண்டை போடுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஷாட் படத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்க, மரணமான மூமெண்டா இருக்கும். அண்ட் இதை தவிர்த்துமே பார்த்தீங்கன்னா வந்து சில பிக்சர்ஸ் வந்து லீக் செய்யப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்வல் லெஜெண்ட் சீரீஸ் மட்டும் ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அந்த சீரீஸ் எடுத்த ஒரு லுக்கு இது. ஸோ அது வந்து இப்போ ரிவீல் செய்யப்பட்டிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐநாட்டோட சூட் வந்து எக்ஸாக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரே அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் செய்யப்பட்டிருக்குது. பாசிபிளி சில பட்டி டிங்கிங்லாம் பண்ணக்கப்புறம் படத்தில் வைக்க போகிற அந்த சூட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சூட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அண்ட் அவங்க கையில் இருக்க வெப்பன்ஸ் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெனான் இல்லைன்னா பிளேட் மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு கையில் வந்து காண்ட்லெட் டைப்ல வந்து ஒன்று இருக்குது. அண்ட் அப்படியே வந்து அவங்க சூட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் பேக் டைப் வந்து கொடுக்க பார்த்துருக்காங்க. பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார் மிஷினோட பேக் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ லேட்டஸ்டான வந்து ரூமர் என்ன கேட்டிங்கன்னா மைனாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மர் வார் சீரீஸ்லுமே அப்பியர் ஆக போகிறாங்களாம். ஸ்டில் இட்ஸ் ரூமர், இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. பட் வந்தால் நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீரி வில்லியம்ஸ் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. இந்த சூட்டு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பவர் ரேஞ்சஸ் ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குது. பட் நல்லா தாங்க இருக்குது. ஸோ இந்த சூட்டை பற்றி நீங்கள் என்னென்ன மறக்காம பாருங்க. எனக்கு இந்த சூட்டை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம ஸ்லீக்காக வந்து கொடுக்க பார்த்துருக்காங்க. பக்கா க்ளீனாகவுமே இருக்குது. லைக் நம்ம அயன்மேன் சூட் மாதிரி கிடையாது. நம்ம அயன்மேன் சூட் எடுத்துக்கோங்க, ரொம்பவே கேப்ஸ் பார்க்கலாம் நடுவில். பட் நம்ம அயன்மேன் சூட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே செம க்ளீனாக இருக்குது. அண்ட் நிறைய அட்வான்ஸ்டு வெப்பனரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்ன டவுட் வருதுன்னா இது நம்ம ரீரி வில்லியம்ஸ்மே பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து அது கொஞ்சம் டவுட் தான். அப்படி இல்லைன்னா வந்து பாசிபிள் நம்ம ஷூரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது. பட் இந்த படம் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ரீரி வில்லியம்ஸ் புது சூட் கிடைக்க போகுது. ஸோ நான் இன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும், இந்த டாய்ஸ் மெர்சண்டைஸ்க்கெல்லாம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீக் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவாங்க போலதுக்கு. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மார்வலோட அந்த டாய்ஸ் மெர்சண்டைஸ்லேருந்து தான் லீக்கே ஆகுது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பாக்கோ லுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து லீக் செய்யப்பட்டது. பிகாஸ் கடைச்ச நியூஸ் என்ன கேட்டிங்கன்னா வந்து
படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் மார்வல் வச்சிருக்காங்க. அது எதுவுமே ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி பார்த்திங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மார்வல். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் நம்ம மார்வலுக்கு இது பத்தாது. பிகாஸ் மார்வல் வந்து ஃபேஸ் ஃபோர்லாம் எவ்வளோ வரும்னு நினச்சாங்களோ அது இன்னும் ரீச் பண்ணலை. இந்த படம் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க ரீச் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பெரிய விஷயமே இப்போ வந்து லீக் ஆகக்கூடாது. இப்போ வந்து இந்த படம் மிகப்பெரிய படமாக இருக்கும். அந்த இந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலுமே ரிலீஸ் போகிறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில மார்வல் படத்துக்கு வந்து இப்போ வந்து சில கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே பார்த்து இந்த படத்துக்கு இன்னும் பிரச்சனை வரல, வந்துடவும் கூடாது. பிகாஸ் அது படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அஃபெக்ட். ஸோ பிளாக் பேந்தர் வக்காண்டா மூவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவர் மீடியோ நிறைய வீடியோ பாய். I'm not afraid of the dark.